நிற்கிற இடத்தோட பேர் வந்து சேவா நவாங் அப்படின்னு பேர். ஸோ சேவா அப்படின்னா பிளாக், நவாங்னா மானாஸ்ட்ரி. ஸோ இதுக்கு லிட்டரலாக மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மானாஸ்ட்ரி அப்படின்னு மீனிங் இருக்குது. ஸோ எதனால் இந்த நேம் வந்ததுன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க அந்த இடம் வந்து ஒரு பெனின்சுலா. பெனின்சுலானா மூணு சைடும் வந்து தண்ணியால் இருக்குது, ஒரு சைடில் தான் லேண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் ஒரு ரெண்டு செஞ்சுரிக்கு முன்னாடி வந்து இது வந்து ஐலாண்டாக இருந்தது. அதாவது நாலு பக்கமுமே வந்து தண்ணியால் தான் சூழ்ந்துருந்தது. பார்த்த எல்லா மொனஸ்ட்ரியுமே வந்து காலத்தில் வந்து மொனஸ்ட்ரியாக இருந்தது, இப்போ வந்து எல்லாம் சர்ச்சாக மாற்றிருக்காங்க. ஆனால் இந்த லேக் சிவானில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மொனஸ்ட்ரி தான் இப்போவும் வந்து மொனஸ்ட்ரியாக ரன் ஆகிட்டு இருக்கு. அதாவது நம்ம பின்னாடி பார்த்துட்டு இருக்க இந்த இதுதான் இப்போ வந்து மொனஸ்ட்ரி ப்ளஸ் எஜுகேஷனல் ப்ரீஸ்ட் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த இன்ஸ்டியூஷனில் வந்து ஒரு ஆறு வருஷம் படித்தா தான் அவங்க வந்து ப்ரீஸ்ட் ஆக முடியும். இன்னமும் அந்த இன்ஸ்டியூஷன் ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு 18th செஞ்சுரி அப்போ அரேபியர்கள் வந்து இந்த ஊருக்கு வந்து படையெடுத்தப்போ, ஸோ அவங்க வந்து இந்த இந்த ஏரி வந்து எப்பயுமே ஒரு -10 to -15 degrees அப்படின்ற ஃப்ரோசன் டெம்பரேச்சரில் தான் இருக்குது. ஸோ அந்த டைமில் அவங்க இந்த ஏரிக்கு வந்து பார்த்துட்டு இங்கே மேலே வந்து ஒரு ஐலாண்ட் இருந்ததை பார்த்து சரி இங்கே வரலான்னு சொல்லிட்டு அவங்க இந்த 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 மொனாஸ்ட்ரி பார்த்து ஸோ இங்கே மக்கள் இருக்காங்க இங்கே சர்ச் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அரேபியர்கள் வந்து இங்கே படையெடுத்து உள்ளே வந்ததாகவும், அப்படி வர வழியில் அந்த ஃப்ரோசன் லேக் வந்து தண்ணியானதுனாலும் மேலே வந்து அந்த வழியாக வந்த எல்லா அரேபிய போர் வீரர்களும் அந்த லேக்லேயே வந்து இறந்துட்டாங்க. மேலேருந்து பார்க்கக்கூடிய அளவில் வந்து எல்லாமே ஒரு கருப்பு பிணங்களாக மிதந்துட்டு இருந்ததுனால, ஸோ இங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஒரு பிளாக் லேக் அப்படின்னு தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் அவங்க லிட்ரல் மீனிங்கில் வந்து பிளாக் லேக்ன்றது சிவான் லேக் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது அதே பேர் பேருன்றது இருக்கிறதுனால இங்கே வந்து சிவான் அதாவது பிளாக் மானஸ்ட்ரி அப்படின்னு இந்த நேம் வந்து இருக்குது. ஸோ நமக்கு பின்னாடி இருக்கிற இந்த சிவான் லேக் தான் உலகத்துக்குள்ளேயே ரெண்டாவது மிகப்பெரிய ஃப்ரெஷ் வாட்டர் லேக். இதோட நீளம் வந்து 78 kilometers இந்த லேக்கோட டிஸ்டன்ஸ் வந்து. இது மொத்தமாக ஃப்ரெஷ் வாட்டர் லேக் தான். ஊரில் மக்கள் வந்து இந்த ஏரியில் இருக்க தண்ணி வந்து குடிநீராகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. முன்னேகாலில் இருந்து 1.5 hours நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா தான் இந்த லேக்கோட ஒரு எண்டுலேருந்து இன்னொரு ரெண்டுக்கு போய் பார்க்க முடியும். ஸோ அவ்வளோ பெரிய லேக் இது வந்து. Yes, yeah. Yeah, 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 yeah